ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சிக்கன் குழம்பு, சாதம், ரசம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது சிக்கன்லாம், நல்லா சிக்கன் இது கிரேவியும் செமி செமி கிரேவியாக இருக்குது. நான் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்கல, கட்டியாக வைக்கல. பாருங்கள் செமையாக இருக்குது. பாருங்கள் ரசம், சாதம், சிக்கன். எவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்ப்போம் நம்ம சிக்கன் குழம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை பேசுகிறேன், கலை எம்ஏ டெய்லரிங் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எதை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன்னா, சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் சிக்கன். சிக்கன் வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இதில் வந்து மிளகு இது மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி நல்லா கழுவி ரெண்டு தடவை கழுவி தண்ணி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வேணும். அப்புறம் மூணு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெருசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம வதக்கும் போது அதோடைய தோல் தனியாக வந்துடும். அப்போது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் முக்கியமாக தாளிக்க என்ன வேணும்னு சொன்னாக்கா, நமக்கு சோம்பு 1 டீஸ்பூன் வேணும். லவங்கம் வந்து 1 8 லவங்கம் எடுத்திருக்கேன், 8 9 லவங்கம். 3 ஏலக்காய், 2 டேபிள் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, பட்டை 2 துண்டு, அன்னாச்சி பூ 2 எடுத்து வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் நான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்ட்ராவும் மஞ்சள்தூளும் மிளகுத்தூளும் உப்பும் நமக்கு வேணும். அது இப்போ தாளிக்கும் போது உங்களுக்கு அதனுடைய மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த குழம்பு வந்து 4 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். நம்ம இப்போ போயிட்டு இதை தாளிப்போம். வாங்க. இப்போது இது நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதில் தான் நல்லா சீக்கிரமாகவும் ஆகிடும், நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம தனியாக திறந்து வச்ச பாத்திரத்தில் பண்ணோம்னா அது அந்த குக் ஆகிற டைமிங் வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் குக்கரில் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு 4 விசில் 5 விசில் விட்டோம்னா நல்லா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ நான் குக்கரை வச்சுருக்கேன் நான். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய், இந்த கரண்டியில் வந்து 3 கரண்டி நம்ம ஊற்றிப்போம். அது 100 ml கிட்ட வரும் அந்த எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா தான் இருக்கும் சிக்கனுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். சோம்பு, அதுக்கப்புறம் இலை. இது வந்து ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது. சும்மா வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், சும்மா 1 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டிருப்போம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த பச்சைலாம் போயிட்டு, பச்சை வாசனை போயிட்டு அந்த ப்ரௌன் கலர்லாம் வரும் இல்லைங்களா, அந்த கலரில் வந்தோடனே அப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுத நம்ம சேர்க்கணும். இது 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் வதங்கிறதுக்கு. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். அப்படி வந்தால் தான் வந்து சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 சில டிஷ்ஷுக்கெல்லாம் நம்ம வெங்காயம் பொன்னிறமாக வந்து கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சில டிஷ்ஷுக்கு வந்து நம்ம அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் சும்மா கொஞ்சம் வதங்கினாலே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மட்டனு சிக்கனு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துச்சிங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துப்போம்.
இதில் அடி பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் பார்த்து தொழை விட்டுட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போடக்கூடாது, சிக்கன் தான் போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு போடும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும், டக்குன்னு இதாகிடும். மீடியமான ஃப்ளேம் வச்சு இப்போ இது பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன, நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அடி பிடிக்கல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுப்போம். கொஞ்சம் லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கிச்சு, வெந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். கலர் அந்த பச்சை கலர் போயிட்டு அந்த இந்த கலர் போயிட்டு இது கொஞ்சம் குக்கான மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா வந்து சேர்த்தா உடம்பு நல்லது கிடையாது, ஆனாலும் அதனால தான் நான் முழுசாக போட்டுக்கேன். சும்மா வாசனைக்காக, அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கப்பா, இதில் வந்து அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விடணும். தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, சிக்கனும் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு 2 டீஸ்பூன் தயிர் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் தயிர் போட்டுப்போம். தயிர் போட்டாக்கா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். தயிர் போட்டுட்டு நம்ம இது ரொம்ப நிறைய தயிர் போட்டிங்கன்னா புளிப்பாயிடும், ஏன்னா நம்ம தக்காளியும் போட்டிருக்கோம். வெங்காயமும் கொஞ்சம் புளிப்பு தன்மை தான் வரும் எப்போவுமே குழம்புக்கு. இப்போ மிளகாத்தூள் போட்டுப்போம். நான் வந்து தனியாவும் மிளகாத்தூளும் மிளகாவும் ஒன்றா தான் அரைச்சிருப்பேன். இதை வந்து 2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், அந்த காரம்லாம் இதில் இருக்கும். நான் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூளும் வேறு நம்ம போடுவோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றினோன்னா நம்ம வந்து இந்த சிக்கன்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா போதும். சிக்கனுக்கு மேலே தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியே போதும்னு நினைக்கிறேன், போதும் நமக்கு. இந்த சிக்கன்லாம் மூழ்கியிருக்கு, நமக்கு போதுமான அளவு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு போடணும். உப்பு போட்டு புதினாவையும் இதே போட்டுடலாம். நம்ம உப்பு போட்டுருவோம். இதில் உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். உப்பு நிறைய போடக்கூடாது, பார்த்துட்டு தான் நம்ம போட்டுக்கணும்.
இதை வந்து இப்பயே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன குறையுதோ அதை இப்போ போட்டுக்கலாம். நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போவே இப்போ இது குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு 5 விசில் வைப்போம். நம்ம இந்த சிக்கன் குழம்பு வைக்கும்போதே கொஞ்சம் ரசமும் வச்சிடலாம். நமக்கு எத்தனை பேருக்கு, 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். 1 சொம்பு தண்ணி போதும், 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். சும்மா கொஞ்சம் ரசம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் பூண்டு, ஒரு 10 பல்லு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நசுக்கி இதில் போட்டுக்கணும். நம்ம ஒரு சின்ன அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துப்போம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் உப்பு போடணும். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுப்போம், 1/4 அளவு போட்டுக்கிறேன் நான். பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதில் வந்து நம்ம சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போடுவோம். நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுப்போம். இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், நிறைய போடலை. மிளகு தூள் பொடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம இப்போ வந்து இந்த எல்லாமே நல்லா கரைச்சிப்போம். நம்ம ரசம் ஏன் சாப்பிட்ணுன்னா, இதில் எல்லாமே பச்சையாக நமக்கு சேருது. கொத்தமல்லி, புதினா, இது கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, கொஞ்சம் புளி நம்ம சேர்த்துக்கிறோம், மஞ்சள்தூள். இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். விட்டமின் சி எல்லாமே நிறைய இருக்குது. தக்காளியெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பூண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். கம்பல்சரி நம்ம வந்து இப்போலாம் ரசம் சாப்பிட்ற கலாச்சாரமே இல்லாமல் போயிடுச்சு. ரசம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரசம் கொடுங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது. எல்லாமே கொடுக்கணும். இது கொஞ்சம் குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு. உப்பு குறைஞ்சினா உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லது. இது சும்மா ஒரே ஒரு கொதி மட்டும் வரணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுரை சுற்றி வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். கடாயில் ஒரு சின்ன பாத்து கரண்டியில் எண்ணெய் ஊற்றி, நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு இது தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு லேசாக வந்தோடனே இதில் எடுத்து ஊற்றிப்போம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடும். இந்த குக்கர் வந்து 5 விசில் வந்துச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுடுவோம். விசில் வந்து நல்லா கீழே இறங்கிடணும். இதில் இருக்க ஆவிலாம் போனதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு கொத்தமல்லியும் நம்ம மிளகுத்தூளும் தூவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு ரசம் தாளிக்கலாம். நம்ம வந்து பாத்திரம் வைக்கும்போது வந்து அதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெலாம் சுத்தமாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கரண்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாளிக்கலாம். ரசத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, சும்மா லைட்டாக ஊற்றினா போதும். இதில் இருக்க தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போது கொஞ்சம் நம்ம 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றினோடனே காஞ்சிடும். நம்ம கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம், நிறைய தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 4 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம இதில் கிள்ளி போட்டுக்கலாம். காம்பு கிள்ளிட்டு சும்மா 2 கட் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ போட்டுட்டோம்ல, அது வதங்கிச்சு. இந்த கடுகும் காஞ்ச மிளகும் தீயக்கூடாது. தீயறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ரசம் காலை இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, அப்படியே எல்லாம் நுர வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். நம்ம பார்க்கலாம், இருங்க.
அதுக்குள்ளே சிக்கன் வந்து அந்த ஆவிலாம் வெளில வந்துட்டு இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் கூட ஆகலை, ரசம் வந்து இந்த நுரை வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது, நிறுத்திடுவோம். தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான். நிறுத்திட்டு நம்ம நல்லா வாசனை வந்துச்சு ரசம், கொதிக்கக்கூடாது. சும்மா அப்படியே நுரை வந்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். நம்ம விசில் எடுத்துடலாம், திறந்து பார்ப்போம். சிக்கனை பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது, நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவோம். நம்ம மிளகுத்தூள் போட்டுட்டு கலக்கிட்டு இறக்கிடலாம். நம்ம எனக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். இல்லைனா 1 டீஸ்பூன் போதும், நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இதை கிளறி விட்டுடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழம்பும் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை.